இருவரும் ஒரே கல்லூரியில் படித்து ஒரே பணித்தளத்தில் பணி செய்து இருவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து பிற்காலத்தில் திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள் திருமணம் செய்து கொண்டு அவருடைய திருமண வாழ்வை துவங்குகிறார்கள் அந்த ஜோசப் என்கிறவர் ஒரு பழமைவாதி அனாதிக்கம் படைத்தவர் எப்பொழுது பார்த்தாலும் மனைவிடத்தில் நீ ஒரு பெண் நீ ஒரு மனைவி மனைவியை மூன்று நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த பழமைவாதத்தை அவ்வப்பொழுது வெளிப்படுத்தி கொண்டிருந்தார் ஆனால் மேரி என்பவரோ ஒரு புதுமை பெண் எல்லாரிடத்திலும் சகஜமாக பழகக்கூடியவர் புதிய சூழ்நிலைக்கு தன்னையே உட்படுத்திக் கொள்ளக்கூடியவர் இவளுக்கிடையே துவங்கிய இந்த திருமண வாழ்வு இப்பேற்பட்ட விவாதங்களால் வேறுபாடுகளால் ஒத்து போகாமல் பிரிந்து போகிறார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளா இருவருக்கும் இடையே இருந்த அந்த சகித்துக்குள்ளான் நிலைதான் அவளை மன முறிவுக்கு இட்டுச் செல்லுகிறது இன்றைய இறை வார்த்தை நமக்கு ஒரு அற்புதமான அழைப்பை விடுக்கிறது இன்றை முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் எண்ணிக்கை நூலில் மோசையிடத்திலே யோசுவாஸ் என்று சொல்லுகிறார் இருவர் ஆண்டவரை பற்றி போதிக்கிறார்கள் என்று சொல்லி ஆனால் மோசேயோ அவர்களை கடிந்து கொள்ளுகிறார் அதே போல இயேசுவிடத்தில் யுவான் வந்து திருத்துதர் அல்லாதவர் இருவரும் பெயரால் பெய்களை ஓட்டுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்பொழுது இயேசுவும் அவர்களை கடிந்து கொள்ளுகிறார் இந்த செயல்பாடுகளின் வெளிப்பாடு என்ன இயேசு மற்றும் இடத்தில் நாம் என்ன கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளவிருக்கிறோம் அவரிடத்திலே புகார் செய்த நபரிடமிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை இந்த இறைவார்த்தை நமக்கு அழகாக காண்பிக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகள இரண்டாம் வத்திக்கான் சங்கம் கூட்டப்பட்ட பொழுது ஒரு அற்புதமான செய்தியோடு அந்த இரண்டாம் சங்கம் வெளிவருகிறது அதற்கு முன்பாக திருச்சபையில் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்று இருக்கிற நபர்களுக்கு மட்டும்தான் மீட்பு உண்டு என்று சொல்லிக்கொண்டிருந்த நம்முடைய கத்தோலிக்க திரு அவை இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகு பிற மத பிற சமயங்களில் இருப்போரும் இறையாட்சியின் விழுமியங்களை இயேசுவின் நற்செய்திப்படி வாழுகின்றவர்களை அவர்களுக்கும் மீட்பு தடுக்கப்படுவது இல்லை என்பதை பகிரங்கமாக அறிவித்தது இதனுடைய தெளிவு என்ன வெளிப்பாடு என்ன என்று பார்க்கும் பொழுது நாம் மீட்பின் திட்டத்திலே பார்க்கிறோம் இறைமகன் இயேசு கிறிஸ்து யூத மக்களுக்காக அனுப்பப்படுகிறார் கடவுளின் திட்டம் அதுதான் ஒரு குறிப்பிட்ட இனத்தை தெரிந்து கொள்ளுகிறார் அது யூத இனம் அந்த இனத்திலே இயேசுவை பிறக்க செய்கிறார் அந்த இனத்தின் வழியாக இந்த உலகிற்கு தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார் இயேசுனுடைய பொதுப்பணி வாழ்வில் நாம் பார்க்கிறோம் இரண்டு முக்கியமான இடங்களில் அவர் இஸ்ரேல் மக்களை பாராட்டவில்லை யூத மக்களை மெச்சிக்கொள்ளவில்லை மாறாக பிற இன மக்களை உயர்த்தி பிடிக்கிறார் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத மக்களை உயர்த்தி பிடிக்கிறார் மிக குறிப்பாக நூற்றுவர் தலைவனுடைய நம்பிக்கையை பார்த்து அவர் வியந்து போகிறார் ஆண்டவரே நீர் என்னுடைய வீட்டிற்கு வர நான் தகுதியற்றவன் நீர் ஒரு வார்த்தை சொல்லும் போதும் என்று சொல்லி அந்த நூற்றுவர் தலைவன் சொன்ன பொழுது அவனுடைய நம்பிக்கையை கண்டு இயேசு வியக்கிறார் இப்பேற்பட்ட நம்பிக்கையை நான் இஸ்ரேல் இடத்துல யாரிடத்திலும் பார்த்ததில்லை என்று சொல்லுகிறார் அதே போல இன்னொரு நிகழ்வில் கனானிய பெண்ணின் நம்பிக்கையை கண்டு இயேசு வியக்கிறார் இயேசு சொல்லுகிறார் நான் யூத மக்களுக்காக அனுப்பப்பட்டேன் இஸ்ரேல் மக்களுக்காக அனுப்பப்பட்டேன் அவளுக்கு நான் அச்செய்தி அறிவிக்க தான் அனுப்பப்பட்டேன் நீயோ பிற இன பெண் உனக்கு நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இயேசு மறைமுகமாக சொல்லும் பொழுது அந்த பெண் மேசையிலிருந்து விழுவதை நாய்க்குட்டிகள் உண்ணக்கூடாதா என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தும் பொழுது இயேசு அந்த கணானிய பெண்ணின் நம்பிக்கையை பார்த்து பிறையன பெண்ணை நம்பிக்கையை பார்த்து வியந்து போகிறார் இப்பேற்பட்ட நம்பிக்கையை நான் இஸ்ரேல் யாரிடத்திலும் பார்த்தது இல்லை அன்புக்குரியவர்களே இன்று நாம் பல திருத்தலங்களுக்கு செல்லுவோம் அது அன்னையின் திருத்தலங்களாக இருக்கட்டும் திருத்தலங்களாக இருக்கட்டும் கத்தோலிக்க கிறிஸ்துவை விட பிற இன பிற சமய மக்கள்தான் அதிகமாக அங்கு சென்று ஜெபித்து வருகிறார்கள் இறை பெற்று வருகிறார்கள் ஆகவே இன்றைய இறை வார்த்தை நமக்கு சொல்லுகின்ற அற்புதமான சிந்தனை இயேசுவை பற்றி நான் மட்டும் தான் போதிக்க வேண்டும் நான் மட்டும் தான் சொல்ல வேண்டும் நான் தான் உண்மையான கிறிஸ்துவன் பரம்பரை கிறிஸ்துவன் என்று சொல்லி நாம் அடுத்தவரை தடுக்கக்கூடாது அவர் வேற்று சமயத்தவராக இருந்தாலும் சரி அவர் கிறிஸ்துவின் அச்செய்தியை வாழுகின்றார் கிறிஸ்துவின் அச்செய்தியை தம்முடைய வாழ்விலை எடுத்துரைக்கின்றார் என்று சொல்லும் பொழுது அதை ஊக்குவிக்கின்றவர்களாக்க நாம் செயல்பட வேண்டும் அண்மையில் நீங்கள் தொலைக்காட்சியிலும் செய்தித்தாளர்களும் பார்த்திருப்பீர்கள் வாசித்திருப்பீர்கள் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சிங்கப்பூர் தேசத்திற்கு பயணத்தை மேற்கொண்டார் அந்த பயணத்தின் இறுதி நாளில் அவர் பல்வேறு சமயங்களிலிருந்து பிரதிநிதிகளாக வந்த இளையோரை சந்திக்கிறார் அவர்கள் ஒவ்வொருவரும் திருத்தந்தையிடத்தில் பேசுகிறார்கள் அருமையாக பேசுகிறார்கள் திருத்தந்தை இறுதியிலே இவ்வாறாக முடிக்கிறார் வெறும் கிறிஸ்தவர்கள் மட்டும் மீட்பு பெறுவது அல்ல கடவுடைய மீட்பை பெறுவது அல்ல மாறாக கடவுடைய மீட்பை பெற எல்லா சமயத்திலிருக்கும் உரிமை உண்டு எல்லா சமயங்களும் பல்வேறு மொழிகளிலே கடவுளத்தில் பேசுகின்றன என்பதை பகிரங்கமாக எடுத்துச் சொல்லுகிறார் இவர் இப்படியாக சொன்னதற்கு காரணம் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் அந்த அடிப்படை வாதம்தான் என்பதை பலர் புரிந்து கொள்ளாமல் அதை விமர்சித்தார்கள் எப்படி திருத்தந்தை இப்படி ஒரு வாக்கினை அல்லது செய்தியினை சொல்லலாம் என்று சொல்லி நம்முடைய முன்னாள் திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் அவர்கள் அவருடைய அந்த திருத்தந்தையாக இருந்த அந்த சமயத்தில் முன்பாக திரு அவை பகிரங்கமாக செய்த தவறுகளை சகித்து கொள்ளாமல் செய்த தவறுகளுக்காக பல இடங்களிலே பல நேரங்களிலே அவர் பொது மன்னிப்பு கேட்பார் கேட்டார் என்பதை திரு அவையினுடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது ஆகவே இன்றைய நாளில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு அற்புதமான சிந்தனை இறை வார்த்தையை நம்புவது எடுத்துரைப்பது நம்முடைய வாழ்வின் வழியாக செயல்படுத்துவது என்பது நம்முடைய அடிப்படை கடமை கிறிஸ்துவல் ஆகிய ஒவ்வொருவரும் அதற்காக அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே வேளையில் பிற இன பிற சமய எந்த விதமான அடிப்படையில் வேறுபாடு இல்லாமல் வருகின்ற நபர்களை நம்மோடு இணைத்துக் கொள்வதில் எந்தவிதமான தவறும் இல்லை அதுதான் இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்லுகிறார் என் பெயரால் வல்ல செயல்புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் யூபிலி ஆண்டை நாம் கொண்டாடவிருக்கிறோம் திருத்தந்தை கடந்த இரண்டு ஆண்டுகளாக திரு அவையை மிகச்சிறப்பாக தயாரித்துக் கொண்டிருக்கிறார் கூட்டொருங்கிய இயக்க திரு அவை என்று சொல்லி அனைவரையும் ஒன்றிணைக்கின்ற திரு அவை அனைவருக்குமான திரு அவை திரு அவை என்பது வெறும் கத்தோலிக்க கிறிஸ்துவர்களுக்கு மட்டும் அல்ல என்பதை நம்முடைய திருத்தந்தை இந்த யுபுளியின் வழியாக பகிரங்கமாக சொல்லிக்கொண்டிருக்கிறார் இன்றைய நாளில் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது குறுகிய மனநிலையோடு கிறிஸ்து கத்தோலிக்கர்களாகிய நமக்கு மட்டும்தான் என்று சொல்லி குறுகிய உள்ளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது கிறிஸ்து எல்லாருக்குமானவர் எல்லாரும் அவரால் பெற வேண்டும் எல்லாரும் அவருடைய விழுமையங்களை பின்பற்றி வாழ வேண்டும் என்கின்ற மூசையுக்கும் இயேசுவுக்கும் இருந்த அந்த பரந்த மனநிலை சகித்துக்கொள்ளுகிற மனநிலை நமக்கு இருக்கிறதா சிந்திப்போம் அந்த மனநிலையை பெற்றுக்கொள்ள இந்த திருப்பொலையிலே தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமேன்